முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். வந்துக்கிற ப்ரெஸ், மீடியா, சோஷியல் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், என் ஃபஸ்ட்டு படம். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து ஸ்டெப்பு போவேன். என்ன மாதிரி நிறைய பேருக்கு இதில் டெபுட் இருக்குது, அவங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அவங்களும் பேசணும். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் பார்த்தேன், உங்கள் கூட இருந்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ஆனால் தெரில, வார்த்தை கரெக்டாக எனக்கு வரல, பட் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி தான் அது ரிலீஸுக்கு முன்னாடி நீங்கள் தான் அதை கொண்டுட்டு போய் சேர்க்கணும். ஸோ எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரில என்ன பேசுறதுன்னு, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஸோ நான் வந்து ஷான் ரோல்டன் மியூசிக் கம்போசர், உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். இந்த படம் வந்து லப்பர் பந்து. இந்த படம் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் கிளியராக இருந்தது. நான் பொதுவாக ஜெய்பீம், குட் நைட் இந்த மாதிரி ஃபீல் குட்டான படங்கள் நிறைய பண்ணியிருக்கேன், ஆர் இந்த சோஷியல் கருத்து சொல்கிற படம். இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு குடும்பத்தோட உண்மையிலே போய் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக இருக்கும். தியேட்டருக்கெல்லாம் ரொம்ப ஜெனுவினான மொமெண்ட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக விசில் அடிப்பீங்க, கத்துவீங்க, இதெல்லாமே பண்ணுவீங்க. அது ஆனால் ரொம்ப ஒரு புது ரீசன்ஸ்க்காக, புது புது இது வரைக்கும் பண்ணாத சில காரணத்துக்காக பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். அண்ட் தமிழரசன் பச்சமுத்து பயங்கர டேலண்டட் டைரக்டர். அவர் இதுக்கு முன்னாடி வந்து அருண்ராஜாக்கு எழுதியிருக்காரு, ரைட்டராக இருந்திருக்காரு, டைரக்டர் அருண்ராஜாக்கு. ஸோ அதனால் அவர் டெபியூட்டண்டாக இருந்தாலும் ஆல்ரெடி சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஆடியன்ஸ்க்கான படத்தை அவரால் கொடுக்க முடியும்னு நான் நம்பினேன். இந்த படத்தில் ரெண்டு பாட்டு இருக்குது, சில்லாஞ்சிருக்கியே அண்ட் உறவே ஆசை உறவே, ரெண்டுமே ரொம்ப ஹார்ட் வார்மிங்கான சாங்ஸ். படம் வந்து கிரிக்கெட் அண்ட் ஃபேமிலி ட்ராமா, இது ரெண்டு தான், இந்த ரெண்டு பில்லர் தான் இந்த படத்துடைய யூஎஸ்பின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். அதாவது சம்டைம்ஸ் நம்ம பார்க்க விரும்பாத ஆர் வயலண்ட்டாக இருக்கிற கோராக இருக்கிற படங்கள் குடும்பங்களோடு பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. குடும்பங்கள் பார்க்குற படம்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் உண்மையிலே நிறைய பேர்கிட்ட பேசும்போது தெரியுது இந்த மாதிரி இல்லை, இதை அவாய்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோன்னு. இந்த படம் வந்து கம்ப்ளீட்லி க்ளீன் என்டர்டெயின்மெண்ட். ஒரு கெட்ட வார்த்தை, ஒரு ஆபாசமான டைலாகு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்ம மூஞ்சியை சுளுக்கி வைக்கிற விஷயங்கள் எதுவுமே இல்லாத ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னிங் ஃபிலிம். ஸோ கிரிக்கெட் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ, யாரெல்லாம் இன்னும் குடும்பங்கள் இருக்கணும், ஃபேமிலி பாண்ட் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்துருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்ததுக்கும் இந்த படம் பார்த்ததுக்கும், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்குது படம்னு சொல்லும் போதே ஒரு கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்குது எங்கள் என்டையர் டீமுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். தியேட்டரில் எப்படி இந்த மூவி வரப்போகும், இப்போ நீங்கள் தான் இனிமேல் நல்லா எழுதி மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். ஃபேமிலியான ஒரு மூவி தான் இது. எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் ரிலேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மூவியில் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி ஃபேமிலியாக நீங்கள் வந்து படம் பார்க்கலாம். எங்களுக்கு எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் டைரக்டர் அது மோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஆர் ரியலி எக்ஸைட்டட் டு வாட்ச் இன் தியேட்டர். ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் படம் பார்த்துட்டீங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். எனக்கு இது ஃபர்ஸ்ட் தியேட்ரிக்கல் ரிலீஸ். நானும் சரி ஆடியன்ஸும் சரி தியேட்டர் ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் டைம் என் முகத்தை பார்க்க போகிறீங்க. உங்களுக்கெல்லாம் பிடிச்ச அளவுக்கு ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும், சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஆதித்யா கதிர். அதாவது பார்த்துட்டிங்கன்னா லவ் டுடேக்கு அப்புறம் நான் வந்து நிறைய வந்து படங்களில் வரல, நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் ஆசை. ஸோ அப்படி வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து இந்த லப்பர் பந்து. எப்படி வந்து ஒரு கிரிக்கெட்டுக்கு ரொம்ப கேப்டன் முக்கியமோ அந்த மாதிரி கேப்டனை வச்சு இந்த படத்தை ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு. அதே மாதிரி எங்கள் கேப்டன் தமிழரசன் பச்சை முத்து, அவர் வந்து அவ்வளோ அழகாக வந்து எல்லாரையுமே வேலை வாங்கியிருக்காரு. ஸோ ஒரு கேப்டன் கரெக்டாக இருந்தால் தான் அந்த டீம் வந்து ஜெயிக்கும். ஸோ அந்த மாதிரி எங்கள் கேப்டன் கரெக்டாக இருந்தாலும் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. ஒரு வெற்றி படத்தில் மறுபடியும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜென்சன். நான் இதில் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஓவர்வெல்மையாக இருக்குது. நீங்கள் சொன்னது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துவீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். கொண்டு போய் சேர்த்துவீங்கன்னு நம்புகிறோம், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் டிஎஸ்கே.
டெலிவிஷனில் நிறையா பார்த்துருப்பீங்க. நான் பண்ண சின்ன சின்ன ஒர்க்ஸ் படங்கள்ல நிறைய அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க. அது ஒரு பெட்டர் மேக்ஸ் படமாகட்டும், புறமோக்குங்கிற பொது உடமையாகட்டும், இந்த படம் டோட்டலி எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனை கொடுத்துருக்கு. ஒரு குணச்சத்திர கதாபாத்திரத்தை என்னால் பண்ண முடியும்னு நம்மனது வந்து டிரெக்டர் தமிழ் ப்ரோ, ஸோ அவருக்கு பெரிய நன்றி. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இது கிரிக்கெட்டு ஒரு ஒரு கான்ஃப்ளிக்ட் தான், பட் பார்த்துட்டாங்க ஆ பார்த்து முடிச்சிட்டாங்க கொஞ்சம் பதட்டத்தில். ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. எப்பயுமே வந்து ப்ரெஸ் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச், நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தினேஷ் நடிஓபி ஓகே. ஸோ மகாராஜா கப்பும் இந்த படம் ரொம்ப சந்தோஷமாக பண்ண படம், ஸோ ரிசல்ட்டாக கன்வெர்ட் ஆகும் போதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. மறுபடியும் அதான் சொல்ல முடியும், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் படம் பார்த்துட்டீங்க, உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன். கேட்கல கேட்கல பர்மிஷன் வாங்கிட்டோம், இல்லை லீகலாக என்ன பண்ணணுமோ, ஏன்னா பேப்பரில் இருந்தே இருக்கிறதுனால யாரை என்னென்ன இப்போ யூஸ் பண்ண எல்லா பாட்டுக்குமே ரைட்ஸ்லாம் வாங்கி அதுக்கப்புறமா தான் இது பண்ணோம். ஏன்னா கேரக்டராகவே எழுதியிருந்ததுனால எங்களுக்கு டைம் இருந்துச்சு, ஸோ அதெல்லாம் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். படத்தில் விஜயகாந்த் சார் சாங்கோடு தான் நிறைய சாங் வருது, விஜய் சார் சாங் வந்து கம்மியாக வருது, ஏன் அவங்களுக்கு கதைக்கு அதான் தேவைப்பட்டது, அதனால தான் கோவம்லாம் இல்லை. இது கோவமே கிடையாது. ரெண்டு பேரும் அரசியலில் போய் எந்த சீனில் வச்சிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? எல்லா சீனில் வச்சிருக்கலாமே. அப்போ அப்படி கேட்பீங்க, ஏன் எல்லா சீன்லையும் வச்சிங்க? இல்லை, கதைக்கு என்ன தேவையோ அது அது வைக்கணும். எக்ஸ்ட்ரா ஆனால் உண்மையை சொல்கிறேன், விஜயகாந்த் சார் எனக்கு எக்ஸ்ட்ரா பிடிக்கும், நான் காட்டணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஓகே, அன்ஃபார்ச்சுனேட் அவர் இல்லை. ஆனால் நான் எழுதுனது 2020 நான் எப்படிக்கு ஃபஸ்ட்டு படம் எடுக்கிறனோ அன்னைக்கு நான் இதை தான் பண்ணணுன்றேன், அதை பண்ணினேன். ஸோ அதுக்காக பண்ணது தான். சொல்ல போனால் எனக்கு எக்ஸ்ட்ரா எனக்கு பிடிக்கும், அவரை எல்லாரை விட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எக்ஸ்ட்ரா கூட ரெண்டு பாட்டு இருந்தால் பிரேமலதா மேடம் ஒன்று சொன்னாங்க, அவங்க ஃபோட்டோ எது இருந்தாலும் நீங்கள் வந்து எங்களை கேட்டு தான் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதாவது பர்மிஷன் வாங்குங்களா அவங்கள்ட்ட? ஆ, பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ப்ரொடக்ஷன். இதுக்கப்புறம் தான் இல்லை இல்லை பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அது பண்ணாமல் இது பண்ண மாட்டாங்க. ஆ, நான் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி. இல்லை, அந்த வட்டார வழக்கு கூட பிரமாதமாக பண்ணியிருந்தேன். தமிழுக்கு புதுசு, பட் மலையாளத்துல நிறைய பண்ணிருக்காங்க. நீங்க அது யாரை வேணாலும் இருக்கலாம். இல்லை, நான் மென்ஷன் பண்ணலை இவங்க தான் அதுன்னு, நான் யாருக்குமே அதை பண்ணலை. ஏன்னா யாருக்கையும் நம்ம கம்மியாக அதிகம் அந்த மாதிரி பேச விரும்பலை. மேபி படமும் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி எதாவது கிராமத்து கதையெல்லாம் மேக்ஸிமம் வந்து மாட்டுக்கறியெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, சரிங்களா? எல்லாமே மேக்ஸிமம் கோழி தான் எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் ஏன் புதுசாக இதை எடுத்துகிட்டு மாட்டுக்க மாட்டு புதுசுன்றீங்களே, புதுசாக இருக்கட்டும் தான் சார். நீங்கள் புதுசாக இருக்கிற மாதிரி ஒரு டயலாக்ல பிடிக்கும் அப்படின்னு பாலசரவணனுக்கு ஆப்போசிட்ல நின்னாலு என்னைய ஒரு ஆள் அதை கேட்டாரு. அதாவது நான் என்ன நினைச்சேன், நான் இருக்கிறல நான் தான் ரொம்ப நல்லவன் நினைச்சேன். ஆனா இப்படி இருக்கிறவங்களே நல்லவங்க இல்லடா, நீ நினைச்ச பர்சன்டேஜ் கணக்குல வேணா நீ நல்லவனா இருக்கலாமே தவிர நீ முழுசாலாம் கிடையாது. ஆமா, யோசிச்சு பார்த்தா ஒன்னு ரைட்ல இரு இல்ல லெப்ட்ல இரு, ஏன் வந்து நடுவுல நின்றுகிட்டு ரெண்டு பேருக்குமே அதுதான் நெஞ்சுக்கு நீதி டயலாக் தான் நான் மறுபடியும் சொல்லுவேன். நியூட்ரலுங்கிறது நியாயத்து பக்கம் நிற்கிறது, நடுவில் நிற்கிறது இல்லை. ஸோ நான் எங்கே நிற்கணுமோ அங்கே நிற்கணும்னு சொல்லிட்டு நான் அதுக்காக பாராட்டினாங்க பாராட்டினாங்க. எஸ்கே ஆமாம் பார்த்தாரு, ரொம்ப நல்லா இருக்குனாரு, ரொம்ப பாராட்டினாரு. நான் கனா ஒர்க் பண்ணதால அவருக்கு கூடுதல் சந்தோஷமும் பெருமையும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
அவரை தான் கேட்கணும். ஒத்துக்கிட்டாரு. நான் அதுக்கு மேலே க்வெஸ்சன் கேட்டு அவர் இது பண்ண விரும்பல. வேணாம் வேணான்ட்டாருன்னா இல்லை. ஹரீஷ் வந்து மலையாளம், சாரி மலையாளம், மலைக்கு போயிருக்காரு. மலைக்கு போயிருக்காரு. மலையா கேரளா பண்ண தான் மலையாளம்ட்டேன். அவர் ப்ரொமோஷன்ஸ் கொஞ்சம் கம்ஃபர்ட் இதாக இருக்கு ஏதோ அந்த மாதிரி சொல்லுவாரு. இல்லை நீங்கள் பர்சனலாக சொல்லுங்களா? இல்லை சொல்லுங்கள். எல்லாருமே ஆடுவாங்க கிரிக்கெட் கேம்ல பாத்தீங்கன்னா, யாரையும் இவங்க அவங்கன்னு திருச்சி பார்த்ததில்ல. புதுசா என்ன இதுலயும் ஜாதி எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டீங்க? புதுசா இல்லையே, புதுசா இல்லையே, நான் பார்க்காதது இல்லை. நான் இப்போ நான் என்ன சொல்றேன், இல்லாத பேய்க்கு 100 படம் வந்திருக்கு, யாருமே எதுவுமே கேட்டது கிடையாது. ஆனால் இருக்கிற ஜாதிக்கு ஒரு 10 படம் வந்தாலும் ஏதோ ஜாதி படம் மட்டும்தான் எடுக்கிற மாதிரியே இது சொல்கிறாங்க. இது அப்படி கிடையாது. நான் எங்கேயுமே ஜாதியை போய் சொல்லலை. நீங்கள் என்ன வார்த்தை பேசுவீங்களோ, நான் என்ன வார்த்தை பேசுவேனோ அதைத்தான் நான் பேசுகிறேன். இப்போ ஊரில் கிரிக்கெட் இருக்குன்னு காமிச்சிட்டேன், ஊரில் லவ் இருக்குது, எல்லாமே காமிக்கும் போது இருக்கிற ஜாதியும் அது கூட சேர்த்து தான் சொல்கிறேன். நான் தனியாக அதை மட்டும் காமிக்க எனக்கு மேலே உடன்பாடு கிடையாது. நான் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து எல்லாருக்குமே நான் இதை சொல்ல ஆசைப்பட்டேன். அது கிடைச்சதுக்கு அப்புறம் என்னால தைரியமா சொல்ல முடியும். கண்டிப்பா இருக்குது. அந்த புலியாளர் கரெக்ட் கதிர் கரெக்ட் வரைக்கும் நான் விருது எதிர்பார்க்கறேன். நீங்க எதிர்பார்க்கறீங்களா? இத நானே எதிர்பார்க்கல. நீங்களே சொல்ல முடியும் சார். பிரமாதமான படம். நன்றி நன்றி நன்றி. தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. வந்து பார்த்து எல்லாரும் பொறுமையா இருந்து பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் கேட்டதுக்கு இந்த டீம் சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.